ஹலோ வேஸ் நான் உங்கள் முகேஷ் வெல்கம் டு மை சேனல் ஃபியூஸ்யூப் இன்றைக்கு நம்ம வீடியோவில் லைட் மோஷன் அப்ளிகேஷனில் டெக்ஸ்ட் ரேண்டமைசேஷன் அப்படிங்கிற எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா கிட்ட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் லெட்ஸ் கோ ரைட் மோஷன் அப்ளிகேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியட் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் இம்புட் பண்ணிக்கோங்க நான் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இம்புட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்ஸ்டாகிராம் ஓகே அந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க எஃபெக்ட்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் ரேண்டமைசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் அந்த ப்ரிவியூ பார்த்தாவே தெரியும் ஸோ ரேண்டமாக டெக்ஸ்ட் வந்துட்டு கடைசியில் வந்து உங்கள் எஃபெக்ட் ஸ்டார்டிங் டைமில் வந்து டெக்ஸ்ட்லாம் ரேண்டமாக ரோல் அப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் ஸோ கடைசியில் முடியும் போது உங்களுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது முடியும் போது வரலாம் இல்லை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ரேண்டமாக டெக்ஸ்ட் இருக்கணும் முடியும் போது இன்ஸ்டாகிராம் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ ஸ்டார்டிங்கில் அமௌண்ட்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது இதை நான் கிளிக் பண்ணிட்டு ஸோ நான் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டெக்ஸ்ட் வந்து நல்லா ரேண்டம் ஆயிடுச்சு நல்லா ரேண்டமாக ஒரு மிக்ஸ் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ நான் மிடில் வரேன் ஸோ ஒன் செகண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து திரும்ப ஸ்டார்டிங் எனக்கு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது வரணும் இப்போ நான் சில ப்ரிவியூ கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஒரு வேறு வேறு ரேண்டமான டெக்ஸ்ட் இருக்கு பட் ஆனால் எனக்கு வந்து வார்த்தை முடியும் போது நான் பர்டிகுல டூரேஷனில் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் எனக்கு வந்துருச்சு இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எவல்யூஷன் அப்படின்னா வந்து இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஐஐ எக்ஸ்கே இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ப்ராபிலிட்டியாக இருக்குது ஐ மீன் என்ன சொல்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்கேஜ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது பட் எவல்யூஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ரேண்டமாக இருக்கும் ஏ இருக்கும் அடுத்து கே இருக்கும் அடுத்து செட் இருக்கும் அடுத்து பி அது மாதிரி ஒரு அண்ட்ரலவெண்ட்டாக வந்து ஒரு நல்லா ரேண்டமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸோ எவல்யூஷன் கிளிக் பண்ணுங்கள் இதில் பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ ஸ்டார்டிங் வந்து எனக்கு இப்படி இருக்கணும் ஸோ இந்த டெக்ஸ்ட்டு முடியறதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல அவல்யூஷன் ஆகணும் உங்களுக்கு தெரியுதா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஸோ நல்ல ஒரு எவல்யூஷன் உங்களுக்கு தெரிய பாருங்கள் ஸோ ஒரு நல்ல ஒரு நிறைய டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எவல்யூஷன் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக சேஞ்ச் ஆச்சு எவல்யூஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறையா வந்து ஒரு டெக்ஸ்ட்லாம் நிறையா சேஞ்ச் ஆகிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒன்று கொடுக்குது ஸோ இது வந்து நீங்கள் லிரிக்கல் வாட்ஸ்அப் டேட்டஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக சீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது எதுக்கு நான் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ ஏன்னா அளவுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியல சீடிங்கிறது இந்த ட்ரான்ஷனோட ஸ்பீடு ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஸ்பீடு கம்மியாக அந்த டெக்ஸ்ட்டு ரேண்டமைஸ் ஆகிட்டு ஸோ ஸ்டார்டிங் முடியல கடைசியில் போக 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 அதோடய ஸ்பீடு வந்து எனக்கு இதாகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இது அதுக்கடுத்து ஏன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டைம் என் டைம் இது ஒன்றுமே கிடையாது ஸ்டார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எஃபெக்ட் வந்து எனக்கு வந்து ஜீரோவாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த மீன் சென்ஸ் இந்த இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் தெரியாது நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது தெரியும் இதை என்ன கிளிக் பண்ணிட்டு நான் ட்ராக் பண்ணேன்னா அந்த எண்டில் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது தெரியும் பட் இதை ஃபுல்லாக இது பண்ணிட்டேன்னா வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது தெரியாது ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரியூப்பா உங்களுக்கு தெரியுது ஸோ உங்களுக்கு புரியுதா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு தெரியாது ஓகேவா உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணும்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளிக் பண்ணணும் அதேமாதிரி எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்தால் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் தெரியாது ஜீரோ வச்சா தான் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் தெரியும் ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் ஸோ இங்கே கேரக்டர் செட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஆன்டமைஸாக மிக்ஸ் ஆகிட்டு வருதுல இதில் அப்பர் கேஸ் ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லாமல் டிஜிட்ஸ் வச்சுக்கலாம் இதில் வந்து ஆஸ்ட்ரிக்கு புல்லட் சிம் இல்லை அண்டர் பார் பிளாங்க் அது ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆஸ்ட்ரிக்னு வச்சிங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் வரும் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக ஸ்டாராக இருக்கும் என் டெக்ஸ்ட்டு முடியும் போது இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வந்துடும் இருக்கா பார்க்க ஸோ இது மாதிரி நிறைய டெக்ஸ்ட் ரேடமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது ஸோ அண்டர் பாரில் இருக்குது போக போக இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும் ஸோ இதான் வந்து செட் ப்ரிசர் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இது எதுக்குன்னா நீங்கள் சம்டைம்ஸ் வந்து இந்த சீட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இல்லை வந்து இந்த ரெவல்யூஷன் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நார்மலாக வந்து இன்ஸ்டாகிராம்னால் ஆறு லெட்டர் தானே இருக்குது ஸோ ஐஎன் எஸ்டி சாரி ஒம்பது லெட்டர் இருக்குது ஸோ இன்ஸ்டா அஞ்சு கிராம் ஒரு நாலு ஸோ ஒம்பது லெட்டர் இருக்குது அப்படி இல்லாமல் இந்த ரேண்டமைஷன் நடக்கும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் வேணும் ஒரு பத்து லெட்டர் வேணும்னா அந்த பிசர்வ் ஸ்பேஸ் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பத்தா லெட்டர் ஒன்று ஆட் ஆகும் ரேண்டமைசேஷேஷேஷேஷேஷன் ப்ராசஸ் அப்படி இல்லை அது ஆஃப்ல இருந்துச்சுன்னா அந்த பத்தா லெட்டர் ஆட் ஆகாது மொத்த ஒரு ஒம்பது லெட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆஸ்டர் சிம்பலோ அந்த மாதிரி சிம்பிள் மட்டும் தான் ரெப்ளிகேட் ஆகும் ஸோ இதான் எரித்திங் அபவுட் டெக்ஸ்ட் டேண்டமசேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் நிறையா ஃபெக்ஸ் பண்ணலாம் ஸோ முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்கலன்னா நான் இக்களில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அது பண்ணி மறக்காமல் பார்த்துக்கங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க சைனிங் ஆஃப் முகேஷ் முகேஷ்யூஸ் பாய்